ஹாய் எல்லோருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ளூ பைட்ஸ். இன்னைக்கு நம்ம கேரளா ட்ரிப்போட 6th அண்ட் லாஸ்ட் டே. கொச்சின்லேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, ஸோ நோ சஸ்பென்ஸ். எஸ், அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். பை த வே, நீங்கள் இன்னும் எங்களோட பழைய கேரளா எபிசோட்ஸ்லாம் பார்க்கலைனா லிங்க் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. மூணார், தேக்கடி, அலப்பி, கொச்சின்னு கேரளாவோட பியூட்டிஃபுல் பிளேசஸ்லாம் கவர் பண்ணியிருப்போம், ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. கொச்சினோட கண்டினியூஷன் தான் இந்த எபிசோட். டைம் 8:00 ஆயிடுச்சு. நேத்திக்கு நைட் ஃபோர்ட் கொச்சின் விசிட் பண்ணிட்டு நியர்பை ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அது சிட்டி அவுட்டரில் இருந்துச்சு, நாங்கள் அலப்பிலேருந்து வந்து கனெக்ட் ஆனனால. ஸோ அந்த ஏரியா மட்டும் பார்த்துட்டு நான் கொச்சின்ங்கிறது ஒரு சின்ன சிட்டி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் மார்னிங் எனக்கு செம்ம ஷாக்கு, ரோட்ஸு, பிரிட்ஜு, மெட்ரோ ட்ரெயின்லாம் பார்த்து அசந்துட்டேன். சீரியஸாலுமே கொச்சின் ஒரு பெரிய சிட்டி தான் போல. நெக்ஸ்ட் டைம் டெடிக்கேட்டடாக கொச்சின்காக மட்டுமே ஒன் டே அலோகேட் பண்ணிட்டு வந்து சுற்றி பார்க்கணும். இதுதான் கைஸ் லூலு மால், ஏஷியாவோட பிக்கஸ்ட் ஷாப்பிங் மால். ஆக்சுவலாக இன்னைக்கு இங்கேயும் அண்ட் ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் போகலான்னு சொல்லி தான் ஆல்ரெடி பிளான்ல இருந்துச்சு கொச்சின்லேயே ஸ்டே பண்ணிட்டு. பட் சடனாக தான் பிளான் சேஞ்ச். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலேயே ஆயிருந்துச்சு, ஸோ அகைன் விசிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ பிளான் சேஞ்ச் டு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் ஆன் த வேலையே ஹைவேஸ்லேயே இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். எங்களோட கேரளா டேஸில் கடைசி பிரேக்ஃபாஸ்ட், ஸோ எப்படி கேரளா டிஷ்ஷஸ் மிஸ் பண்ணுறது. டு இடியாப்பம், கடலைக்கறின்னு வேறு லெவலில் இருந்துச்சு. அமேசிங் கேரளா பிரேக்ஃபாஸ்ட். பட் ரெஸ்டாரண்ட் நேம் தான் நோட் பண்ண மறந்துட்டேன், இப்போ நினச்சாலும் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. நோட் பண்ணிட்டு வந்திருந்தோன்னா நெக்ஸ்ட் நம்ம எப்போ போனாலும் அங்கேயே ஸ்டாப் பண்ணி சாப்பிட்ருந்துருக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அகைன் நம்ம டிரைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த ரோட்ஸ்லாம் சேலம் டு கொச்சி ஹைவே. இப்போ ஹைவேலேருந்து கட் பண்ணி உள்ளே வந்துட்டோம், ஸோ ஃபுல்லாக ஃபாரஸ்ட்குள்ளேயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஒரு 1/2 hour கிட்ட இப்படி தான் போயிட்டுருக்கோம். அதிரப்பள்ளி ஃபால்ஸை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், பட் இன்னும் ஃபால்ஸ் கொஞ்சம் தூரம் போகணும். இது ஒரு வியூ பாயிண்ட், ஆக்சுவலாக அது ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு காட்டப்படுற ஷார்ட்ஸ் எல்லாமே இங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இங்கிருந்து பார்க்கும்போது அந்த 3 ஃபால்ஸும் ஒன்றா அழகாக கொட்டிகிட்ருக்கிறது தெரியும். அதுவும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் சுற்றியும் மலைகளுக்குள்ளேயும் அழகாக ஃபால்ஸ் கொட்டிகிட்ருக்கிறது அப்படியே பிக்சரிஸ்க்காக கேப்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம உண்மையாலுமே ஃபால்ஸ்கிட்டயே வந்துட்டோம். இங்கே பார்க்கிங் சொல்லி ஸ்பெஷலாக எந்த ஏரியாவும் இல்லை, இந்த ரோட் சைட்லேயே பார்க்கிங் போட்டுட்டு போக வேண்டியது தான். இங்கே ரோடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரே டாய் ஷாப்ஸாக தான் இருக்கும், பட் ரேட் போய் கேட்டோம்னா தாறுமாறாக சொல்லுவாங்க, டூரிஸ்டி பிளேஸ் அப்படிங்கிறதுனால. நாங்கள் ஆக்சுவலாக சாட்டர்டே தான் வந்திருக்கோம், அதுக்கே செம்ம ரஷ்ஷு. ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருந்தாங்க, பேட்ச் பேட்சாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்கூல் சில்ட்ரன்ஸாக சுற்றிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போக வேண்டியது தான். ஒருத்தருக்கு 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபால்ஸோட டைமிங் மார்னிங் 8:00 ஈவினிங் 5:00 வரைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகணும், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 kilometer வரலாம். போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும், சூப்பர் க்ரீனரியாக இருக்கும். அதுவும் நம்ம மழை காலத்தில் தான் வந்திருந்தோன்னா சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒன்ஸ் வந்திருக்கோம்.
நிறைய மங்கீஸும் இருக்கும். ஸோ நீங்கள் கொண்டு போகிற பொருட்களுக்கு நீங்கள் தான் கேரண்டி, பத்திரமா பார்த்துக்கணும். நிறைய நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. நம்ம நடந்து போகிற வழியிலலாம் எந்த ஒரு ஷாப்ஸோ இல்லை எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நடந்து போயிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுங்க. ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் கிட்ட போகும்போது அங்கே ஒரு ரெண்டு ஈட்ரி ஷாப்ஸ் இருந்துச்சு. அங்கே வாட்டர் பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம் அது மாதிரி மட்டும்தான் கிடைக்கும். ரெஸ்டாரண்ட் டைப்லலாம் எந்த ஷாப்ஸும் உள்ளே கிடையாது, பட் வெளியே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. நம்ம ட்ரெக்கிங் முடிச்சு ஃபால்ஸோட ஆரிஜின் பிளேஸ்க்கு வந்துட்டோம். செமையா இருக்கு. ஆக்சுவலாக அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் நான் ரெண்டு வாட்டி ஆல்ரெடி வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் காலேஜ் படிக்கும்போது ஐவி அப்போ வந்திருந்தேன், அண்ட் செகண்ட் டைம் செனுவோட மேரேஜ் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் டைமே நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம். செராய் பீச் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு இங்கே அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்திருந்தோம். செராய் பீச்சும் இங்கேருந்து பக்கம்தான், ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வரும். கொச்சின்லேருந்து இப்போ எப்படி நம்ம வந்தோமோ அது மாதிரி அங்கேருந்தும் 1 ஹவரில் அந்த மாதிரி வந்துடலாம். நார்மலாக ஃபால்ஸ்லாம் நம்ம எப்படி பார்த்துருப்போம், ஒன்றா மேலேருந்து கீழே கொட்டிட்டு இருக்கிறத நம்ம மேலே நின்று வேடிக்கை பார்க்கலாம், இல்லைன்னா கீழே போய் ஃபால்ஸ் மேலேருந்து கொட்டுறத வேடிக்கை பார்க்கலாம். பட் இந்த ஒரு பிளேஸில் வந்து மேலேருந்து கொட்டுறதையும் பார்க்க முடியும், அண்ட் கீழே கொட்டுறதையும் போய் பார்க்க முடியும். டபுள் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் ஃபால்ஸ் கிட்டேயே, அதாவது ஃபால்ஸ் மேலேருந்து விழுகிறத கீழே பார்க்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி போகணும் கீழே பார்த்த மாதிரி. இந்த ட்ரெக்கிங் பாத் தான் சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும், அண்ட் இந்த மாதிரி பேம்பூலெல்லாம் வந்து ஃபென்சிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வாவ், ஃபால்ஸ் கிட்டேயே வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம்தான். ஸோ யெஸ், ஃபைனலி ஃபால்ஸ் கீழே கொட்டுறத பார்க்குற இடத்துக்கு வந்துட்டோம். பட் என்ன, இங்கேருந்து ஃபால்ஸ் கொட்டுறத பார்த்து மட்டும்தான் ரசிக்க முடியும், ஃபால்ஸில் போய் விளையாட முடியாது. இந்த மாதிரி வேலி போட்டு குறுக்கிட்டு வச்சுருக்காங்க. பட் அந்த அருவியோட சாரல் நம்ம மேலே விழுகிறதே வந்து செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதுவும் இந்த மொட்டை வெயிலில் அந்த சாரல் நம்ம மேலே விழுகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தண்ணியில் குளித்து விளையாடணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி, அங்கே ஆரிஜின் பிளேஸ் ஆறு போயிட்டுருக்கோம், அங்கே வந்து நம்ம குளிச்சுக்கலாம் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் வந்துட்டு சின்னதாக குட்டி குட்டி ஒன்று ஆறு மாதிரி போயிட்டுருக்கோம், அங்கே வந்து சும்மா கால் நினச்சி விளையாடுற அளவுக்கு தான் இருந்துச்சு. நீங்கள் மழை காலத்தில் மட்டும் வந்திருந்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக ஃபால்ஸ் கொட்டிருக்கும். ஸோ நயாகரா ஆஃப் இந்தியான்னு சொல்லி இந்த ஃபால்ஸை கூப்பிடுறாங்க. இந்த ஃபால்ஸில் நிறைய இந்தியன் மூவி ஷூட் பண்ணியிருக்காங்க. பாகுபலி, முதல்வன், பையா, டியர் காம்ரேட், புன்னகை மன்னன் சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மூவி லிஸ்ட் அடிக்கிட்டே போகலாம். அவ்வளோ மூவிஸ் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபால்ஸ் கொச்சின்லேருந்து 73 கிலோமீட்டரில் இருக்குது. நாங்கள் கொச்சின்லேருந்து கிளம்பி நடுவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு வரதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 2 ஹவர்ஸ் ஆச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்திருந்தோன்னா ஒரு 1.5 ஹவர்லேயே வந்து வந்திருக்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் ரெண்டு வழியில் வரலாம், ஒன்று
ரைட் ஹைவேஸ் பாலக்காடு வந்து வருவோம். 165 கிலோமீட்டர்ஸ் வரும், கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ்லயே ரீச் ஆயிடலாம். இன்னொரு ரூட் தான் செம்மையா இருக்கும், ரொம்ப அழகான அண்ட் த்ரில்லிங்கான ரூட், பொள்ளாச்சி வால்பாறை ரூட். கோயம்புத்தூர்ல இருந்து 183 கிலோமீட்டர்ஸ் வரும். எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம வந்தீங்கன்னா ஒரு 5-6 ஹவர்ஸ்ல அதிரப்பள்ளி ரீச் ஆயிடலாம். பட் நம்மளால ஸ்டாப் பண்ணாம வரவே முடியாது, வால்பாறை அவ்வளோ அழகா இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வால்பாறையில ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வால்பாறையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம இங்க அதிரப்பள்ளி வர மாதிரி பிளான் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இந்த ரூட் ஏன் த்ரில்லிங்கான ரூட்னு சொல்லி மென்ஷன் பண்ணனா, வால்பாறையோட சோலையார் டேம்ல இருந்து அதிரப்பள்ளி வர ரோட் திக்கான ஃபாரஸ்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரஸ்ட் கூட. ஆஃப்டர்நூன் 3:00 அந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆயிடணும் அண்ட் 6:00 எக்ஸிட் ஆயிடணும். ஏன்னா இங்கே அவ்வளோ வைல்ட் அனிமல்ஸ் கிராஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரானதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் நம்ம வழியில் எங்கேயுமே நிற்கக்கூடாது, இறங்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறது தான் நமக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரியாச்சே. ஸோ நம்ம ரிட்டன் அந்த வழியில் தான் போக போகிறோம், வால்பாறை வழியாக கோயம்புத்தூருக்கு. அந்த திகிலான ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.